ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மனோகுமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3 சென்ட் லேண்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK காம்பேக்ட் ஹவுஸ். இந்த வீடு கோயம்புத்தூரில் இருகூர் பக்கத்தில் ஒண்டிப்புதூரில் லொக்கேட் ஆயிருக்கு. காம்பேக்டான சைஸில் கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன், செப்பரேட் டைனிங் ரூம், மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம், ரெண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1280 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 32 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் டிசைன்ஸ் பண்ணி அதில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ் ஒர்க் செஞ்சு எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வெர்டிக்கல் பேட்டர்னில் மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 14x14. தண்ணி வசதிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் செஞ்சு வடக்கு பத்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 11x16. தரைக்கு பூரா டார்க் அண்ட் லைட் ப்ரௌன் கலரில் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபெக்டேஜ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சவுத் சைடில் ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 8x10. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் அடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன். சைஸ் 8x10. எல் ஷேப்டு காங்கிரீட் டேபிள் டாப்புக்கு பூரா கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே காங்கிரீட்டில் லாக் ஷெல்ஃபும் அது போக கீழே நிறைய வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக கிட்ஸ் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x14. டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 4x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்ட்ரா வரும். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 10x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே காங்கிரீட்டில் லாஃப்ட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அது போக அடிஷ்னலாக அட்டாச்சு பாத்ரூம் அண்ட் பேசேஜுக்கு மேலேயும் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வாஷ்பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 5x5, இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு கோயம்புத்தூர்ல இருகூர் பக்கத்தில் ஒண்டிப்புதூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் 60 lakhs. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இன்னும் ரெண்டு வீடு சேல்ஸுக்கு கட்டிட்டு இருக்காங்க. அந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருந்தா நம்ம இப்போவே புக் பண்ணிக்கலாம். ஏர்லியராக புக் பண்ணுறதுனால நமக்கு நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்கும். அது போக இவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்டில் லேண்டு இருக்குது. நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி கட்டித்தர சொன்னாலும் கட்டித்தர்றாங்க. மற்ற டீட்டெயில்ஸுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.